بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹிஹுல் புகாரி என்கிற ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் புகாரியில் 49 ஹதீஸுகளை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 50வது ஹதீஸை வந்து பார்க்கணும். 50வது ஹதீஸில் அந்த ஹதீஸுக்கு ஒரு பாடம் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பாடத்தை சொல்லிவிட்டு அது கீழே 50வது ஹதீஸை கொண்டு வர்றாரு. அந்த பாடம் என்னன்னு கேட்டால், இதான் பாடம், பாபு சுவாலி ஜிப்ரீல. ஜிப்ரீல் கேட்ட கேள்வி. ஜிப்ரீல்னா வானவர், சுவால்னா கேள்வி, கொஸ்டின், பாபுனா பாடம். பாபு சுவாலி ஜிப்ரீல, ஜிப்ரீல் கேட்ட கேள்வி பற்றிய பாடம். யார்கிட்ட கேட்குறாரு? அந்நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகிட்ட சுவாலுங்கிறது வந்து இலாஃபு செய்யப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீலுங்கிறது முலாஃபு இலகி. ஆனால் ஜிப்ரீலுங்கிறது முலாஃபு இலகியாக இருந்தாலும் இதுக்கு என்ன வராது? ஜர் வராது. ஏன் ஜர் வராதுன்னா, இது கைர முன்சரிஃபு. ஏன் கைர முன்சரிஃபுனா, இது வேற்றுமொழி சொல்லு. ஜிப்ரீலுங்கிற வார்த்தை என்ன இல்லை, அரபு மொழி சொல்லு கிடையாது, அது வேற்றுமொழி சொல்லு, பேராகவும் இருக்கிறது. அதனால் ஜிப்ரீலின்னு தான் வரணும். கைர முன்சரிஃபுனால் என்ன வரலை? ஜிப்ரீலின்னு வரலை. அப்போ பாபு சுவாலி ஜிப்ரீல, இது வந்து சுவால்னா கேட்குறது, கேட்டவர் யார்? ஜிப்ரீல். ஃபாயில், ஃபாயிலில் இலாபத்து பண்ணியிருக்கு. சுவாலுங்கிற மஸ்தரை கொண்டு போய் கேட்டவர் யார்? ஜிப்ரீல். அதில் கொண்டு இலாபத்து பண்ணிட்டாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? நபிட்டு. அது மஃபூலு, அதனால் நபின்ற நசப்பு வந்துருச்சு. பாபு சுவாலி ஜிப்ரீல, ஜிப்ரீல் கேள்வி பற்றிய பாடம். யார்கிட்ட கேள்வி கேட்டார்? அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் கேள்வி கேட்டது பற்றிய பாடம். எதை பற்றி கேள்வி கேட்டார்னா, ஒரு நாலு விஷயத்தை கேட்குறார். அனில் ஈமானி, ஈமானை பற்றியும், ஒல் இஸ்லாமி, இஸ்லாமை பற்றியும், ஒல் எஹசான், எஹசான் அந்த அதிசயில் அந்த வாசகம் வரும், அப்போ அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். எஹசானை பற்றியும், ஒ இல்மி சாதி, கேமனால் பற்றிய அறிவு பற்றியும் ஜிப்ரீல் அவர்கள் நபியிடத்தில் கேள்வி கேட்ட பாடம். பாபு பாடம், என்ன பாடம்? சுவாலி ஜிப்ரீல, ஜிப்ரீல் கேள்வி கேட்ட பாடம். யார்கிட்ட கேட்டாரா? நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் வந்து கேள்வி கேட்ட பாடம். எதை பற்றி கேட்டார்? அனில் ஈமானி, ஈமானை பற்றியும், ஒல் இஸ்லாமி, இஸ்லாமை பற்றியும், ஒல் எஹசானி, எஹசானை பற்றியும், ஒ இல்மி சாத்தி, சாத்தினா கேமத்து நாள், கேமத்து நாள் பற்றிய அறிவை பற்றி, எப்போ கேமத்து நாளுங்கிறதை பற்றியும் ஜிப்ரீல் வந்து நபியிடத்தில் கேள்வி கேட்ட பாடம். இந்த பாடத்தில் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். சரி, கேள்வி கேட்டாங்களா? கேள்விக்கு மட்டும் பாடம் இல்லை, ஆன்சர், ஆன்சர் எத்தனை பாடத்தில் வரும், கேள்வி மட்டுமா இருக்கேன். இப்போ பயானின் நபி, நபியுடைய விளக்கம் லகு அவருக்கு, ஓ பய லகுன்னு ஒன்று இருக்குல்ல, ஓ பயானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகு, லகுன்னா அவருக்கு, எவருக்கு லகுன்னா? லி ஜிப்ரீல. இந்த ஹூங்கிறது ஜிப்ரீல குறிக்கிறது. ஓ பயானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த விளக்கம் லகு ஜிப்ரீலுக்கு, அது பற்றிய பாடம், அவருடைய கேள்வி பற்றிய பாடம், கேள்விக்கு பதில் கொடுத்தது பற்றிய பாடம். அதில் என்ன இருக்கும்னா, ஜிப்ரீல் கேட்ட கேள்வியும் பின்னாடி வரக்கூடிய 50வது ஹதீஸில் வருகிறது. அந்த கேட்ட கேள்விக்கு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் என்ன, அதுவும் வருகிறது. அப்போ இந்த பாடம் வந்து இங்கேருந்து வந்திருக்கு. எப்படி வரணும்? ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள்ட்ட, அவர்கள் நபியிடத்தில் ஈமானை பற்றியும், இஸ்லாமை பற்றியும், எஹசானை பற்றியும், கேமனால் பற்றியும் கேள்வி கேட்டது பற்றியும், ஓ பயானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலஹு, அவருக்கு நபிகள் நாயகம் அளித்த விளக்கம் பற்றியும் உள்ள பாடம். இந்த பாடத்தில் இன்னும் விஷயங்கள் வரப்போகுது. அதுக்கப்புறம் சும்மகால
பிறகு ரசூல்லா சொன்னார்கள் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்லேயே போட்டால் நமக்கு விளங்கிட்டு போயிடும். இவர் கொண்டாந்துட்டு இந்த ஹதீஸில் திருப்பி கொண்டாந்து போடுங்க போடுறாரு, அடுத்த ஹதீஸை வாயிச்சால இதெல்லாம் அதில் வரப்போகுது. என்ன செய்ய சும்ம கால. பிறகு ரசூல்லா சொன்னார்கள், ஜா ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்னா, யு அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள். ஜிப்ரீல் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்டால் அவருக்கு தெரியாமல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார். ரசூல்லாட்ட வந்து ஈமாண்டா என்னென்னு கேட்பார், இஸ்லாம்டா என்னென்னு கேட்பார், எஹ்சாண்டா என்னென்னு கேட்பார், கேமராவை பற்றி கேட்பார். கேட்டால் என்ன அர்த்தம், ஈமாண்டா என்னென்னு ரசூ ஜிப்ரீலுக்கு தெரியாது, ரசூல்லாட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற போகிறார். அதுக்காக வந்து அதுக்கு வரல, எதுக்கு வந்தார், அந்த கேள்வியை கேட்டால் ரசூல்லா பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் சொல்லும்போது மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மக்களுக்கு அந்த பதில் தெரியும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் அந்த கேள்வி கேட்குறாரு. அவர் அறிந்து கொள்வதற்கு கேட்கலை, அதுதான் சொல்கிறாங்க சும்ம கால. பிறகு ரசூல்லா சொன்னார்கள், ஜிப்ரீல் வந்துட்டு போயிடுவாரா, வந்தது யார் தெரியுமா, ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜா ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யோ அல்லிமுக்கும், லியு அல்லி லீன்னு வச்சுக்கிறணும், லியு அல்லிமக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு தான் அவர் வந்தார்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க. இந்த கேள்வி கேட்கும்போது, கேள்வி கேட்டு முடித்தவுனே பதில் சொல்லி முடித்தவுனே இந்த மாதிரி சொன்னார்கள். ஃபஜால தாலிக்க குல்லஹு தீனன், ஃபஜாலன்னா ஆக்கினார்கள், ஜாலன்னா ஜாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜாலோடைய ஃபாயில் ரசூல்லா, ஃபஜால ஆக்கினார்கள், ரசூல்லா ஆக்கினார்கள். தாலிக்க குல்லஹு, இவை அனைத்தையும், இவை அனைத்தையும், ஈமானை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எஹ்சானை பற்றியும் கேமனால் பற்றியும் கேட்டார்ல, இந்த நாலு விஷயம் கேட்டிருக்கிறாரு, இந்த நாளையும் ரசூல்லா ஆக்கிவிட்டார்கள். தீனன், தீன் என்று மார்க்க தீன் என்கிற பெயரில் அடக்கிவிட்டார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜிப்ரீல் உங்கள்கிட்ட வந்தார், எதுக்கு வந்தார், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார். அப்போ நாலு விஷயத்தவர் கேட்டிருக்கிறாரு, நாலு விஷயத்தை ரசூல்லா பதில் சொல்லியிருக்கிறாங்க. நாளுக்கும் ரசூல்லா என்ன பேர் வைக்கிறாங்க, தீனுங்கிறாங்க. ஜா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யோ அல்லிமுக்கு உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள். எதை கற்றுத்தர வந்தார்கள், தீனக்கும், உங்களுடைய தீனை. அவர் கேட்ட நாலு கேள்வியுமே தீனு, இஸ்லாம்ங்கிற தீனு, ஈமான்ங்கிற தீனு, எஹ்சான்ங்கிற தீனு, இல்மு சாத்துங்கிறது தீனும். அப்போ யோ அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள்னு பயன்படுத்தினாங்கல்ல, அதில் இருந்து புகாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா ஆக்கினார்கள். தாலிக்கு குல்லஹு, இவை அனைத்தையும், இவை அனைத்தும் அந்த நாலு விஷயந்தான், ஈமான், எஹ்சான், இஸ்லாமு, இல்மு சாத்து, நாலு அனைத்தையும் ஆக்கிவிட்டார்கள். தீனன், தீன் என்று ஆக்கியிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை தீனக்கும்ண்டு போட்டு எல்லாத்துக்கும் ரசூல்லா வச்ச பேர் என்ன, தீனு அப்படின்ட்டார். அதுக்கடுத்து ஒமா பையனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமா இந்த மாங்கிறது எதிர்மறையான மா இல்லை, பையனன்னா தெளிவாக்கினார், மா பையனன்னா தெளிவாக்கவில்லை, அந்த அர்த்தம் கிடையாது. இது அத்துப்புடைய மா, ஒமாங்கிறது அங்கே போயிடும், மாண்ட அல்லதியுடைய அர்த்தம், ஒமானா வல்லதி பையனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்களே, லி வஃதி அப்துல் கைசி, அப்துல் கைஸுக்கு விளக்கினார்களே, தெளிவுபடுத்தினார்களே, மினல் ஈமான், ஈமான் உள்ளது என்று விளக்கினார்களே, அது பற்றிய பாடம். அப்துல் கைஸ்னு ஒரு கூட்டம் வருவாங்க, வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு விளக்குவாங்க, விளக்கிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் ஈமான் சொல்லுவாங்க. இதை நான் என்ன கேட்குறேன், இதை போட்டால் யாராச்சும் விளங்குமா இவருக்கு, இவருக்கு பின்னாடி உள்ள ஹதீஸில் அது வரப்போகுது, அந்த ஹதீஸ் கீழே இதை போட்டார்னு விளங்கியிருக்காரு. இவர் என்ன செய்கிறாரு, அப்துல் கைஸ் கூட்டத்துக்கு உள்ளது ஈமான்டாங்கன்னா அப்துல் கைஸை பற்றி இன்னும் பேசவே இல்லை, இனிமேல் தான் சொல்லவே போகிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஹதீஸுக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய கூட முன்னாடி சொல்லிவிடுறாரு. அதனால் என்ன, அது அதை வந்து விளங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வார்த்தையிலேருந்து கஷ்டம் விளங்கமாக இருக்கும். அப்போ ஒமா பைய ஒமாண்டா அல்லதி பையனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்களே, அது பற்றிய பாடம். யாருக்கு படி தெளிவுபடுத்தினார்கள், வஃப்தி அப்துல் கைஸ், அப்துல் கைஸுங்கிற கோத்திர, வஃப்துன்னா கோத்திரம், கூட்டம், ஒரு செட்டாக வருவாங்கள்ல, அதுக்கு பேர் வஃப்துமாங்க, வஃப்து அப்துல் கைஸ், அப்துல் கைஸ் கூட்டத்தினருக்கு விளக்கினார்களே, மினல் ஈமானி, ஈமான் என்று எதை விளக்கினார்களோ அது பற்றிய பாடம். ஈமான் என்பதற்கு பல விஷயங்களை சொன்னார்கள், அது பற்றிய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார்.
இன்னும் பாடத்துக்கு வந்து அதிசூட போகலை. மேலும் ஓ கௌலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய வசனம் பற்றிய பாடம், அல்லாஹ்வுடைய சொல் பற்றிய பாடம். என்ன சொல்லு? ஒமை எபுத்தகை, மூணாவது சூறாவில் 85வது வசனத்தை சொல்லி காட்டுறாங்க, போட்டிருக்கார் இவர் புகாரி. ஒமை எபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாததை தீனாக யார் தேர்வு செய்து கொள்கிறாரோ, பொலை யுகுபலமின்ஹு, அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாத்தை தான் நீ ஏற்றுக்கணுமே தவிர, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை நீ ஏற்றுக்கிட்டாயானால் அது உன்னிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்படாதுன்னு ஒன்று இருக்குது. இந்த வசனத்தை பற்றிய பாடம் இம்புட்டு விளக்கமும் பின்னாடி உள்ள ஹதீஸில் கிடைக்குங்கிறார். பின்னாடி ஒரு ஹதீஸை நான் போட்டிருக்கிறேன், அந்த ஹதீஸில் ஜிப்ரீல் கேட்ட கேள்வி பற்றி வருகிறது, அப்துல் கைஸ் கேட்டதை பற்றி வருகிறது, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் அது அல்லாட்டை ஏற்றுக்கிறப்படாதுங்கிறது வருகிறது. இந்த விவரங்களை பற்றிய பாடம்னா இதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள்னால் இந்த விஷயங்களுக்குள்ளே அடங்கியிருக்குங்கிறார். இப்போ ஹதீஸுக்கு போயிடுவோம். அது 50வது ஹதீஸ். என்ன ஹதீஸ் வருதுன்னா, ஹத்தசனா முசத்ததுன், எனக்கு முசத்தது என்பார் சொன்னார், கால அவர் சொல்கிறார், ஹத்தசனா இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம, இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் என்பார் எங்களுக்கு சொன்னார். அவர் சொன்னார், அக்பரனா அபு ஹையான் அத் தைமி, தைமி கோத்திரத்தை சேர்ந்த, தைமின்னா அபுபக்கர் சித்திக்குடைய பரம்பரையை தைமிம்பாங்க, அக்பர்னா அபு ஹையான் அத் தைமி, தைமி கோத்திரத்தை சேர்ந்த அபு ஹையான் எங்களுக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா, அன் அபி ஜுரா, அபு ஜுரா என்பவர் வழியாக சொல்கிறார். அபு ஜுரான்னு ஒரு தாபி, அவர் வழியாக சொல்கிறார். அவர் வழியாக இருந்தால் ரவா அன் அபி ஹுரைரா, இங்கே ரவான்னு வச்சுக்கிறேன்னு முந்தையே சொல்லிட்டு வந்து பல தடவை. அவர் என்ன செய்கிறார்னா அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். அப்போ இந்த செய்தி அபு ஹுரைரா சொல்லி, அவர்கிட்டேருந்து அபு ஜுரா சொல்லி, அவரிடமிருந்து அபு ஹையான் கேட்டு, அவர்கிட்டருந்து இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் என்பவர் கேட்டு, அவரிடமிருந்து முசத்தது கேட்டு, அவரிடமிருந்து புகாரி அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு ஹுரைரா அறிவிக்கிறார். கால அபு ஹுரைரா சொல்கிறாரு, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிசன், காட்சி தந்தார்கள், யௌமன் ஒரு நாள், பரசன்னா வெளிப்பட்டார்கள் அர்த்தம், காட்சி தந்தார்கள்னு வச்சுக்கலாம், பரச என்றால் லஹரன் அர்த்தம், வெளிப்பட்டார்கள், யோமன் ஒரு நாள், லின்னாசி மக்களுக்காக வெளிப்பட்டார்கள். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல, மக்களுக்காக காட்சி தந்தாலும் தமிழில் சொல்லுவோம், வெளிப்பட்டார்கள்னு சொல்ல மாட்டோம்ல. தமிழுக்கு சொன்னால் என்ன செய்வோம், நேரடி அர்த்தம் வெளிப்பட்டார்கள் தான். ஆனால் ஒரு மனிதன் ஒரு சபையில் வந்து நின்றான்னு சொன்னால் அதுக்கு வார்த்தை நம்ம என்ன பயன்படுத்துவோம், காட்சி தந்தார்கள்னு சொல்லுவோம். அப்போ கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிசன், காட்சி தந்தார்கள், யோமன் ஒரு நாள், இன்னாசி மக்களுக்கு காட்சி தந்தார்கள், மக்களோடு இருந்தாங்கன்னு அர்த்தம். இருந்த உடனே ஃபத்தாஹு, அவர்களிடம் வந்தார் ரசூல்லா விடத்து. அத்தா ஹூ என்பது ரசூல்லாவை குறிக்கும். ஃபத்தாஹுன்னா ஃபத்தன் நபிய, அத்தா அந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூண்டா நபின்னு வச்சுக்கிறேன். ஃபத்தன் நபிய, நபியிடத்தில் வந்தார் ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார், அத்தாவுடைய ஃபாயில், ஹூங்கிறது மஃபூலு. ஃபத்தாஹுனா அத்தன் நபிய, நபியிடத்தில் வந்தார் ஜிப்ரீல் வந்தார். வந்து ஃபகால, அவர் கூறினார், மல் ஈமான், ஈமான்டா என்ன? ஜிப்ரீல் வர்றாரு, ஜிப்ரீல் தான் வந்தார்னு எப்படி தெரியும் இப்னு அப்பாஸுக்குன்னா, பின்னாடி ரசூலை விளக்கிடுவாங்க, அந்த விளக்கத்தை வச்சு இப்போ அறிவிக்கும் போது மக்களுக்கு சொல்கிறார் அப்படி. அப்போ அவருக்கு தெரியாது ஜிப்ரீல்னு, இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்தவர் ஜிப்ரீல்னு தெரியாது. எப்போ ஜிப்ரீல்னு அவருக்கு தெரியும், வந்துட்டு ஒரு போன பிறகு ரசூல்லா ஜிப்ரீல் தான் வந்தான்பாங்கல்ல, அப்போ தான் அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சிட்டதுனால பிறகு அறிவிக்கும் போது ஜிப்ரீல்னே சேர்த்து சொல்கிறார். ஒரு மனிதர் வந்தார்னு அவர் சொல்லி இருக்கணும். ஃபத்தாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார்கள், ஃபகால ஜிப்ரீல் கேட்டார், மல் ஈமான், ஈமான்டா என்ன? இந்த மாண்டா குவஸ்டின் மார்க், என்னங்கிறதுக்குரியமா. மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ஈமான்டா நம்புதல், நம்புதல் என்றால் என்ன? கால, காலன்னா சொன்னார், யார் சொன்னார்கள்? அவர் கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லுவார்? ரசூலுல்லா தானே. காலன்னா கால நபியும், நபி சொன்னார்கள். ஈமான் என்றால் அல் ஈமானு, ஈமான் என்பது அன் தூமின பில்லாஹி, அல்லாஹுவை நீ நம்புவது. அன் வந்தால் மஸ்தர் ஆயிரும்ல, தூமினுங்கிறது வருங்கால வினை, அன் வந்ததுனால் நசுப்பு வந்துருச்சு, நசுப்பு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வருங்கால வினை வந்து மஸ்தர் ஆக்கி விட்ரும். அப்போ அன் தூமினண்டா ஈமானுக்குன்ற அர்த்தம், தூமினவை மஸ்தராக்குனா ஈமான், தூமினோட அன்த இருக்குல்ல,
அதை சேர்த்தம்னா ஈமானுக்கு அன் தூமின பில்லாகினா ஈமானுக்கு பில்லாகி, நீ அல்லாஹுவை நம்புறது ஈமான்டா என்னன்னு கேட்டுட்டு ரசூல் என்ன செய்கிறாங்க, அல் ஈமானும் ஈமான் என்பது அன் தூமின பில்லாகி, நீ அல்லாஹுவை நம்ப வேண்டும். ஓ மலாயிக்கத்திகி அவனுடைய வானவர்களை எல்லாம் அத்துஃபு அங்கே அல்லாங்கிறதுலாம் எல்லாமே அத்துஃபு. ஓ மலாயிக்கத்திகி அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும். ஓ குத்துபிஹி கிதாபு என்பதற்கு ஜம்மு குத்துபு. ஓ குத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும். ஓபி லிகாயிஹி லிகாண்டா சந்திக்கிறது, லாக்காண்டா சந்தித்தான், லாக்கா யுலாக்கிலிருந்து லிகா உன் சந்தித்தல் முலாக்காத்துங்கிறோம்ல அதில் உள்ளது தான் எல்லாமே. ஒபி லிகாயிஹி ஹிங்கிறது அல்லா, ஒபி லிகாயினா லிகா இல்லாஹி அல்லாஹுவை சந்திப்பதை நீ நம்ப வேண்டும். ஓ ருசுலிஹி அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும். ஓ தூமின மேலும் நீ நம்ப அத்துப்பு செஞ்சதுனால அந்த அண்ணுங்க அன் தூமினான்னு வந்திருக்கல, இந்த தூமினாவை கொண்டு போய் இந்த தூமினோட வச்சுட்டீங்கன்னா அந்த அன் என்பது அங்கே இருக்குது, அதனால தான் தூமின நசப்பு வந்திருக்குது. ஓ தூமின பில் பாசி, பாசுனா திரும்ப எழுப்பப்படுதல், பாசுனா என்ன அர்த்தம், மூத்த உலகத்தினா அழிச்சு புட்டு சூர் ஊதணும் நல்லா எழுப்போன்னு எல்லாத்தையும், அதுக்கு பேர் என்னது பாசுங்கிறது. ஓ தூமின மேலும் நீ நம்ப வேண்டும், பில் பாசி திரும்ப எழுப்பப்படுதல் உண்டு என்று நம்ப வேண்டும். இப்போ ஈமான்டா என்னன்னு அவர் கேட்குறாரு, ஈமான்னா அல்லாவை நம்பணும், மடக்க நம்பணும், வேதங்களை நம்பணும், அவனுடைய லிக்காவை நம்பணும், தூதர்களை நம்பணும், பாசை நம்பணும், திரும்ப எழுப்புறது நம்பணும்ன்ற சொல்லா. எத்தனை சொல்லிட்டாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சொல்லிட்டாங்களா, ஆறு விஷயத்து சொல்லிட்டாங்க. கால காலனா இந்த இது ஜிப்ரீல், கால ஜிப்ரீலும் கால அவர் சொன்னார் மல் இஸ்லாம், இஸ்லாம்டா என்ன, மல் இஸ்லாமும் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான்னு ஒன்று கேட்டுவிட்டார். அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாம்டா என்னென்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஈமான் என்பது நம்பிக்கை மனசில் உள்ளதுக்கு பேர் ஈமான், இஸ்லாம்னா வெளிப்படையாக செய்கிற செயலுக்கு பேர் என்னது இஸ்லாம்ங்கிறது. அப்போ இஸ்லாம்டா என்னென்னு கேட்கும் பொழுது கால இந்த கால ரசூல்லா சொன்னார்கள் அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அன் தாபுத் அல்லாஹ, அல்லாஹுவை நீ வணங்குதல். அன் வந்ததுனால தாபுதங்கிறது மஸ்தர் ஆகிக்கிறோம், நசப்பு செஞ்சது அன் வந்ததுனால தான். அன் தாபுதன்னா நீ வணங்குறேன்னா உனது வணக்கம், அன் தாபுதன்னா இபாதத்துக்க லில்லாஹி அல்லாவை நீ வணங்குறது. மேலும் ஒலா துஷிரிக்க, ஒலா துஷிரிக்கங்கிறது இந்த தாபுதாவில் அத்துஃபு, அதனால் இந்த அன் வந்து இதுலேயும் சேர்ந்துக்கிறோம். ஒலா துஷிரிக்க நசப்புக்கு தான் வந்திருக்குது. ஒலா துஷிரிக்க பிஹி அவனுக்கு நீ இணை வைக்கக்கூடாது, ஷையன் எதனையும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடாது. இஸ்லாமில் ரெண்டாவது விஷயம் ஓ துக்கீம சலாத்த, துக்கீமூண்டு வரும் அந்த அன் அன் தாபுதான் அன் போட்டாச்சுல, இந்த அன் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் அந்த அன் அத்துப்பு செஞ்சதுனால ஒட்டிக்கிட்டே வரும். ஓ துக்கீம சலாத்தன்னா அன் துக்கீம சலாத்த, தொழுகையை நீ நிலைநாட்டுதல் இஸ்லாம் என்றால். ஓ து அத்திய ஜக்காத்த, இங்கே அன் இருக்கும், ஓ அன் து அத்திய ஜக்காத்த, ஜக்காத்தை நீ வந்து அத்தாண்டா நிறைவேற்றினான், அதாவா அதாவாகலாம் சொல்கிறாங்கள நிறைவேற்றுறது. ஓ து அத்திய ஜக்காத்தல் மஃரூலத்த, கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீ நிறைவேற்றுவது. ஓ தசூம, ஓ அன் தசூம ரமலான, ரமலானில் நீ நோன்பு வைப்பது, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்டா என்னங்க போது என்ன செய்கிறாங்க, ஒரு அஞ்சு விஷயத்தை ஆறு விஷயத்தை சொல்கிறாங்களா, ஆறு சொல்கிறாங்க, அல்லா வணங்கணும், செருக்கு வைக்கக்கூடாது, தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், ரமலான் நோன்பு வைக்கணும், அந்த அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயம் சொல்லிடுறாங்க. கால அவர் மர கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு கேட்டால் மல் காலன்னா ஜிப்ரீல், இந்த காலாவுடைய ஆள் யார், ஜிப்ரீல், கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் சொன்னார் மல் கேட்டார் மல் யஹசான், எஹுசான்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எஹுசான்னா அஹுசன என்ற வார்த்தையுடைய மஸ்தர் தான் எஹுசான், அஹசன அஃப் அலன்னு இருக்குல்ல, அப்போ ஹசன் என்றால் அழகுன்ற அர்த்தம், ஹசன் ஹுசனு இதெல்லாம் அழகுன்ற அர்த்தம், அஹுசன என்றால் அழகாக செய்தான்னு அர்த்தம், அழகுற செய்தான்னு அர்த்தம், அதனுடைய மஸ்தர் எஹுசான் என்றால் அழகுற செய்தல். அப்போ ஒரு அழகுற செய்தல்னா என்னன்னு கேட்குறாரு. எஹுசான்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தத்தில் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து ஒரு ஆள் கஷ்டப்படுறார், நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறேன்ல, அதுக்கு பேர் எஹ்சான். எஹ்சானா என்ன அர்த்தம், உதவி செய்தல், ஒரு மனிதனுக்கு வந்து
நம்மளால் என்ன செய்தாவது உதவி கேட்கும்போது நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் இஹ்சான் அவரை அந்த தொகுசினும் பில்வாலிதனும் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய் உபகாரம்ங்கிற அர்த்தத்துக்கு ஒரு இஹ்சான். இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அழகாக செய்தல். அகசரன அர்த்தம் அழகாக செய்தான். அப்போ இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களையும் அழகாக செய்யணும்ல, அழகாக செய்கிறதுனா என்னென்னு கேட்குறாரு கால். அவர் கேட்குறாரு மல்லி ஹசான், இந்த காரியங்களையெல்லாம் அழகாக செய்வது எப்படி, சிறப்புற செய்வது எப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல உபகாரம்ங்கிற அர்த்தம் கிடையாது, ஆனால் இஹ்சானுக்கு உபகாரம்ங்கிற அர்த்தம் அதிகமான இடங்களில் வரும். இந்த இடத்தில் அப்படி அவர் ஜிப்ரீல் அதை கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு, பதிலேருந்து வழங்குறது அழகுற செய்தல்னா என்னென்னு அவர் கேட்டிருக்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன் தாபுத அல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும், க அன்னக தராஹு, தராஹுன்னு அவனை நீ பார்க்கிறாய். க அண்ணன் வந்ததுன்னா பார்ப்பது போல, க அண்ணன் போல, க அன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதை போல வணங்க வேண்டும். அல்லாஹ் வணங்கணு, எப்படி வணங்கணு, நம்ம முன்னாடி அல்லாஹ் நிற்கிறான், அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், நம்ம கைகட்டுறதும் பார்க்க, நம்ம ஓதுறதும் பார்க்குறான், நம்ம குனிகிறத பார்க்குறான், நிமிர்றத பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. நீ அழகாக செய்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், உன்னுடைய வணக்கமெல்லாம் எப்படி இருக்கணும், அல்லாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு நினச்சி வணங்கணும். அன் தாபுதல்லாக, அல்லாஹை நீ வணங்க வேண்டும். கண்ணக தராகு, அவனை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும். இப்போ இல்லம் தக்கும் தராகு, அவனை நீ பார்க்காவிட்டாலும் இப்போ இன்னகும் இறாக்க, அவன் உன்னை பார்க்குறான். என்ன, நீ அவனை பார்க்கல தான், அவன் உன்னை பார்க்குறானா இல்லையா, அதனால் நீ அவனை பார்க்குறன்னு நினச்சி வணங்கு. அப்போ அந்த இதுதான் அழகாக செய்தல். அழகாக எந்த ஒரு நோன்பு வைக்கிறியா, நோன்பு அழகான முறையில் செய்தலுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அந்த நோன்பை என் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று நீ நினைத்து வைப்பது. நீ ஹஜ்ஜுக்கு போறியா, அது அழகான முறையில் செய்கிற ஹஜ்ஜு என்ன, இந்த ஹஜ்ஜு செய்கிற கடமையை அவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நினச்சி நீ ஹஜ்ஜு செய்யணும். ஜக்காத்து கொடுக்குறியா, அழகுற செய்தல்னா என்ன அர்த்தம், நாங்கள் கொடுக்குற ஜக்காத்தை வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தாபுதல்லாக, அதான் இஹ்சானுக்கு தான் அர்த்தம், இஹ்சான்னா என்னென்னு கேட்குறாரு. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, அன் தாபுதல்லாக, அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். கண்ணக தராகு, அவனை நீ பார்ப்பது போல, நேராக பார்க்குற மாதிரி நினச்சி என்ன செய்ய, நீ வணங்கு. இப்போ இல்லம் தக்குன் தராகு, நீ அவனை பார்க்காவிட்டால் இப்போ இன்னகு இறாக்க, அவன் உன்னை பார்க்குறான், அவன் உன்னை பார்க்குறான்னு நினப்பு வந்துட்டாலே நீ அவனை பார்க்குறது வந்துடுற இல்லையே அப்படி வந்துடுமா. இது இஹ்சான கேட்டுவிட்டார். அடுத்து கேட்குறாரு மத்த சாத்து ஃபகால, ஜிப்ரீல் கேட்குறாரு மத்த சாத்து, சாத்துக்கு சாத்துனா கேமனாலும் நம்ம எல்லோரும் வழங்கி வச்சுருக்குறோம். உண்மையில் சாத்துக்கு என்ன அர்த்தம்னா நேரம்னு அர்த்தம். சாத்துன்னு என்ன அர்த்தம், நேரம். அசாத்துனா அந்த நேரம். வெறுமனே சாத்துனா கடிகாரத்துக்கு சாத்துங்கிறாங்கல்ல, சாத்து கடிகாரத்துக்கு சாத்தும்பாங்க, வாழ்க்கைக்கு சாத்தும்பாங்க நேரத்தை காட்டுறதுனால. அப்போ நவீன காலத்தில் கிரையாரத்துக்கு சாத்துன்னு வச்சுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் சாத்துனா என்ன, நேரம். அந்த நேரம்னா எந்த நேரம், எந்த நேரம் அழியுமோ அந்த நேரம். அப்போ மற்ற சாத்து அந்த நேரம் எப்போது, நேரடி அர்த்தம் அந்த நேரம்ங்கிறது. ஆனால் சாத்துங்கிற வார்த்தை வந்து இஸ்லாமிய வழக்கில் எதுக்கு உள்ளது ஆயிடுச்சின்னு சொன்னால், உலகம் அழிக்கப்பட்டு விட்டு திரும்ப எழுப்பப்படுற நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சாத்துன்னு ஆயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் கேட்குறார் மற்ற சாத்து கேம நாள் எப்பப்பான்னு கேட்குறாரு. அப்படி வச்சுக்கிறோம், சாத்துக்கு கேமனான்னு வச்சுக்கணும். காலை அவர் சொல்கிறார், ஜிப்ரீல் சொன்னார் மல் மசூலு. இப்போ இதில் கேள்வி கேட்குறவர் யார், கேள்வி கேட்டவர் யார், ஜிப்ரீல். கேள்வி கேட்கப்பட்டவர் யார், ரசூலுல்லாஹ். இதில் வந்து ஜிப்ரீல் தான் க்வெஸ்சன் பண்ணுறாரு. அவர் சாயில், கேள்வி கேட்டவர். யாரிடத்துல கேள்வி கேட்குறாங்களோ அவருக்கு பேர் என்ன, மசூல்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு பேர் என்னது, சாயில். எனக்கு பேர் என்ன, மஸ்ஊல், கேள்வி கேட்கப்பட்டவர். அவர் என்ன செய்கிறார், கேமனாவை பற்றி கேட்ட உடனே சாயிலை விட மஸ்ஊலுக்கு தானப்போ தெரியுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, என்கிட்ட கேட்குறீங்க, என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியுங்கிறாங்க. அப்போ கேமனால் எப்போன்னு கேட்ட உடனே கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மல் மஸ்ஊலு, கேட்கப்பட்டவர். அதாவது நான் கேட்கப்பட்டவர்னு என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் தானே குறிக்குது அது, கேட்கப்பட்ட நான் என்று வச்சுக்கணும். மல் மசூல் என்றால் கேட்கப்பட்டவர் இல்லை. அன்ஹா, அன்ஹான்னா அனிசாத்தி, கேமனாலை பற்றி கேட்கப்பட்டவர் இல்லை. பியாலம, ரொம்ப அறிந்தவராக இல்லை.
மினசாயிலி, கேட்டவரை விட உன்னை விட எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அவ்வளோதான் வச்சுக்கோங்க. சாயிலுங்கிற இடத்த ஜிபிரில்னு வச்சுக்கிறேங்க. மசூல்னு நான் ரசூல்லான்னு வச்சுக்கிறேங்க. மல் மசூலு நான், கேட்கப்பட்டவன் ரசூல்லா தானே, அந்த இடத்துல நான் அர்த்தம் செஞ்சுக்கிறேங்க. மல் மசூலு கேட்டவர் இல்லை, கேட்கப்பட்டவர் முகமது நான் இல்லை. அன்ஹா பி ஆலம, அதை பற்றி கேட்கப்பட்டவர், அதை பற்றி கேட்கப்பட்ட நான் இல்லை. பி ஆலம இஸ்முத்தபலில், ரொம்ப அறிந்தவனாக இல்லை. மினசாயிலி, கேட்குற உன்னையை விட எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாது பாங்கிறாங்க. ஜிப்ரீல்கிட்ட வந்து கேமராவில் எப்படின்னு அவர் கேட்குறாரு. உண்மையில் இந்த விஷயம் யாருக்கு நல்லா தெரியும்னா ஜிப்ரீலுக்கும் தெரியாது. ஜிப்ரீலுக்கும் தெரியாது, ஓகே அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் கேமராங்கிறது. இருந்தால் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் கூடுதல் விவரம் ஏதாவது இருக்கிறதா உங்ககிட்ட தானே பாருங்க, என்கிட்ட வந்து கேட்குறீங்கிறாங்க. மல் மசூல் அன்ஹா, அதை பற்றி கேட்கப்படுகிற நான் இல்லை. வியாழம, நன்கு அறிந்தவனாக இல்லை. மினசாயிலி, கேட்பவரை விட, அதை கேட்கிற உன்னை விட, கேட்கிற கேள்வி கேட்ட உன்னையை விட, எப்போ கேமனான்னு கேட்டீங்கள அந்த கேள்வி கேட்குற உன்னையை விட, கேள்வி கேட்கப்படுகிற நான் வந்து ரொம்ப தெரிஞ்சவன் இல்லை, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. சுருக்கமாக என்னது, கேமனால் எப்போன்னு கேட்ட எனக்கு எப்படி போய் தெரியும்ட்டாங்க. அப்போ அதே நேரத்தில் சொல்கிறாங்க, ஒச உகுபிருக்க, ஆனாலும் உனக்கு சொல்கிறேன். அகுபர் என்றால் அறிவித்தான். ச உகுபிருக்க, உனக்கு நான் சொல்கிறேன். அன் அஷராத்திஹா, அதனுடைய அடையாளங்கள். அஷராத்துனா அடையாளம், அஷராத்தி சாத்தி, கேமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி உனக்கு சொல்கிறேன். கேமத்து நாள் என்றைக்குலாம் தெரியாது. கேமத்து நாளுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும் உலகத்துலன்னு சில அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளங்களை வேண்டுமானால் நான் அந்த அடையாளத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி வஹி மூலம் காட்டி கொடுத்துருக்குறான். அப்போ ஒச உஹுபிருக்க, உமக்கு நான் சொல்கிறேன். அன் அஷ்ராத்திஹா, அதனுடைய அடையாளங்களை பற்றி. அஷ்ராத்திஹாங்கிறது சாத்தை பற்றி உள்ளது, அஷ்ராத்தில் கியாமத்தி. அந்த கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு, அது என்ன அடையாளம்னு கேட்டால், இதா வலதத்தில் அமத்து, ஒரு அடிமை பெண், ரப்பஹா, அவளுடைய எஜமானை பெற்றெடுப்பாள். ஒரு பெண், அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா, அந்த புள்ளை வந்து அந்த தாய்க்கு எஜமானி ஆயிடுவாங்க. தாய்க்கு என்ன செய்வாங்க, ரப்பஹாண்டு வருது. சில இதில் வந்து ரப்பத்தகாண்டு பெண்பாலாகவும் வருது. ரப்பஹாண்டு இதில் வருகிறது, வேறு சில அறிவிப்புகளில் வந்து ரப்பத்தகாண்டும் வரும். அப்போ இதா வலதத்தில் அமர்த்து, ஒரு அடிமை பெண் பெற்றெடுக்கும் போது, பெற்றெடுக்கும் நேரம், இதாங்கிறது லருஃபு தானே, பெற்றெடுக்கும் நேரம், ரப்பத்தகா தனது எஜமானியை பெற்றெடுக்கும் நேரம். ஒரு அடிமை பெண்ணு எஜமானியை பெற்றெடுப்பாள், அவள் அடிமை பெண்ணாக இருப்பாள், பெற்றெடுக்கிறவள் வந்து அவளுக்கு எஜமானி ஆயிடுவாள். இது நடக்கும்போது கேமனால் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை பலரும் சொல்கிறாங்க, அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாளுங்கிறது. ஆனால் அதில் வந்து நம்ம சிந்தித்து பார்த்தால் என்ன விளக்கம் வருதுன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வந்து என்ன வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளால், நானாக சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு சரி இந்த அர்த்தம் தான் விளங்குது, சரியான விளக்கமாக தெரிகிறது. அவங்கள வந்து ஆண் பிள்ளைகள் வந்து இப்போ தாயை கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காமல் விட்டவொன்னு என்ன செய்வாங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட போய் அதை தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அப்போ இந்த தாய்க்கு வந்து இப்போ எஜமானி யாராக போயிடுறா, அவள் பெற்ற பிள்ளை தான் அவளுக்கு எஜமானாக போயிடுறான். யார் எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அந்த பிள்ளை எஜமானியாகவும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகவும் அர்த்தத்தில் வந்துடும். இப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். இன்னும் நிறைய அர்த்தங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாமே அவங்கவுங்களாக சொல்லக்கூடிய. இதுக்கு இந்த அர்த்தம் என்று ஹதீஸில் விளக்கம் படலை, குர்ஆன்லேயும் இல்லை, இந்த சொல்லு தான் இருக்கிறது. இது என்னவாக இருக்கும் என்பது எல்லாம் ஊகம்தான். என்னவாக இருக்கும் என்று என்ன கருத்தை எவர் சொன்னாலும் சரி, அவர் தான் சிந்தித்து சொல்கிறாரே தவிர, இதைத்தான் குறிக்கிது என்று அல்லாஹ் அவரை சொல்லி நமக்கு சொல்லித்தரல. அதனால் நம்ம அப்படி விட்டுடலாம். இதா வலதத்தில் அமத்து ரப்பத்தகா, ஒரு அடிமை தனது எஜமானியை பெற்றெடுக்கும் போது அது ஒரு கேமனால் அடையாளம். ஒய்தா தொத்தாவல, தத்தாவலன்னா உயரமாக கட்டுவது. ருஆத்துல் இபிலி, இபிலி என்றால் ஒட்டகம். அல் புகுமுன்னா வாயில்லா ஜீவனுக்கு செய்வாங்க, பஹீமத்துங்கிறாங்கல்ல, வாயில்லா ஜீவனாகிய ஒட்டகம். ருஆத்து என்றால் என்னன்னு கேட்டால் மெய், இடையர்கள், இடையன்னா மெய்ப்பவர்கள். ராயின், ராயின்கிற வார்த்தைக்கு ஜம்மு ருஆத்து. ராயின்னது ஆடு மேய்க்கிறவன், ஒட்டகத்தை மேய்க்கிறவனுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ராயின், மேய்க்கிறவன். அந்த ராயின்கிற வார்த்தைக்கு ஜம்மு என்ன, ருஆத்துன், மேய்ப்பவர்கள்.
அப்போ ருவாத்துல் இப்லி ஒட்டகம் மேய்ப்பவர்கள், அல் புகுமி வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய, புகுமுன்னா பேசாதில்ல அதனால் அது பகிமத்துமாங்க, வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்கள், பில் புண்ணியானி, புண்ணியானி என்றால் கட்டிடம், கட்டிடம் கட்டுவதிலே தாவல உயரமாக, உயரமாக கட்டிடத்தில் உயரமாவார்கள்னு வருது, உயரமாக கட்டுவாங்கன்னு அர்த்தம். அதாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் வசதி ஆயிருந்துருவான்னு சொல்கிறாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், ஆடு மேய்ச்சி ஒட்டகம் மேய்க்கிறவன் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவனா இருப்பான் பொதுவாக. ஆனால் அது எந்த மாதிரி ஏற்படும் என்று கேட்டால், அந்த நிலையில் உள்ளவன்னா பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டுவார்கள். அப்போ ததா இதா ததாவல ருவா தொல் இபுலில் புகுமி, புகுமி என்றும் படிக்கலாம், புகுமு என்றும் படிக்கலாம். புகுமி என்று படித்தால் ஒட்டகத்துக்கு சிவத்தாய்க்கிற வேண்டியது, புகுமுன்னு படித்தோம்னு கேட்டால் அதை ருவாத்துக்கு சிவத்தாய்க்கிற வேண்டியது, மேய்க்கிறவன் அவன் வாயில்லாஜிவ மாதிரி உள்ளவன். அப்போ ருவாத்துள் இபிலில் புகுமு, வாயில்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒட்டகம் மேய்ப்பவர்கள், அப்புராணிகளாக இருக்கக்கூடிய ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்கள்னா பில் புண்ணியானி, கட்டிடம் கட்டுவதில் தாவலை மேலே செல்வார்கள், உயர்வார்கள், அதாவது பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவா வசதி ஆகிடுவார்னு அர்த்தம். ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் நினைஞ்சிருவான், ரொம்ப வசதி உள்ளவன ஆயிடுவான் என்று சொல்ல சொல்லிட்டு ஃபீ ஹம்சின் இந்த அதிசயம் முடிச்சு விட்ருவோம். ஏன்னா ஃபீ ஹம்சின் ஐந்து விஷயங்களில் லா யாழமு ஹுன்ன இல்லல்லாஹ், அவற்றை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அப்படி இதை எதுக்கு வாசிக்கிறாங்கன்னு கேட்டால், கேமனில் பற்றி என்ன கேட்குறீங்கள, அல்லாஹ் வந்து அஞ்சு விஷயத்தில் அதை அடக்கி வச்சுருக்கான் எனக்கு இப்படி தெரியுங்கிறாங்க. ஃபீ ஹம்சின் ஐந்து விஷயங்களில் லா யாழமுகுன்னு அவற்றை அறிய மாட்டார்கள் இல்லல்லா அல்லாவை தவிர. அந்த அஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சும்மா பிறகு தலா, தலான்னா ஓதினார்கள், திலாவத்துங்கிறாங்கல்லா அது, தலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், இன்னல்லாஹ இந்தஹு இல்முசா, கேமனாருடைய பற்றிய இல்மு அல்லாவுக்கு தான் உரியது அப்படின்னு லுக்மானில் உள்ள அந்த 34வது வசனத்தை வாய்ச்சி காட்டாங்க. அல் ஆயா, அல் ஆயானா முழு ஆயத்தையும் சேர்த்துக்கன்னு வச்சு சொல்கிறார், முழு ஆயத்தை ஒரு போடலையில் இவ்வளோ தான் போட்டிருக்கிறாரு, மீது முழு ஆயத்தை நீனே சேர்த்துக்கேங்கிறதுக்காக வேண்டி அல் ஆயத்தன்னு போட்டுருவார். சும்ம பிறகு அதுபர அவர் பின் சென்று விட்டார், கேள்வி கேட்டவர் நெஞ்சார் ஓ அப்படியா வர்றேன்னு போயிட்டார். பொக்கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ருத்துஹு, அவரை திரும்பி கூப்பிடுங்க, வந்தன்னா திருப்பி கூப்பிடுறது, ருத்துஹு அவரை திருப்பி அலையுங்கள்ங்கிறாங்க. எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க, புலமையறவு செய்யா உன்னையும் காணலை, ஓடி போயிட்டார். வந்தவர் வந்தார், கேள்வி கேட்டார், வெளியே போயிட்டார். வெளியே போனோம் ரசூலுல்லாஹ் கூப்பிட சொல்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பார்த்தா புலமையறவு செய்யா, எதனையும் அவர்கள் காணவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா ஜிப்ரீலு, வந்தவர் ஜிப்ரீல், ஜா வந்தார், யோ அல்லிமுன் நாச தீனகும், மக்களுக்கு அவங்களுடைய தீனை கற்றுக் கொடுக்க வந்தார். எதுக்கு வந்தார் தெரியுமா, மனித வடிவத்தில் வந்தார், இஸ்லாம்னா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தருவதற்காக என்கிட்ட கேள்வியை கேட்டு அந்த பதிலிலிருந்து நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி செஞ்சார் அப்படின்ட்டார். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லிட்டு கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா சொல்கிறேன், அபு அப்துல்லான்னு சொன்னால் புகாரி தன்னை சொல்லும்போது அப்படி சொல்லுவார், இந்த புகாரி மாமுக்கு பேர் என்ன, அபு அப்துல்லா, அவருடைய மகனுடைய பேர் அப்துல்லா, அதனால் அவருடைய குன்யத்து செல்ல பேர் அபு அப்துல்லா. அப்போ அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், என்ன எப்படி சொல்லிக்கிறார்னு கேட்டால், நான் சொல்கிறேன்னு சொல்லாமல் கர்வமாயிரும்ல, அபு அப்துல்லா சொல்கிறாரு, அதான் நான் சொல்கிறேன்னு அர்த்தம். கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லாவாகிய நான் சொல்கிறேன், ஜால தாலிக்க குள்ளகு, இவை அனைத்தையும் ரசூலில் ஆக்கிவிட்டார்கள், மின்னல் ஈமானி, ஈமானில் உள்ளதை ஆக்கிவிட்டார்கள். அவர் கேட்டார்கள், எல்லாத்தையும் ஈமானில் அடக்கி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சிட்டாங்கன்னு இவர் சொல்லிடுறார். இது அந்த ஹதீஸ், அந்த ஆயத்து முழுசாக தெரியணும்ல, அந்த முழுசாக உள்ளது என்னென்னு கேட்டால் இதுதான். அதில் இது நான் எடுத்து காப்பி புகாரில் இது இருக்காது, அந்த ஆயத்தை முழுசாக வாசிக்கங்கிறார்ல, முழு ஆயத்து என்னென்னு கேட்டால், இன்னல்லாஹ் இந்த இல்முசா, கேமனால் அவனுக்கு தெரியும், ஒய் நசுலுல் கைத, மலை அவன் தான் இறக்குறான், ஒய் எலம் மாஃபில் அரகாம், கருவறையில் உள்ளது அவன் தான் அறிகிறான், ஒமாத்ததிரி நப்சுன் மாதா தக்ஸி பகதா, நாளை என்ன சம்பாதிப்போம் என்பது எந்த ஆத்மாவும் அறிய முடியாது, ஒமாத்ததிரி நப்சுன் வெய்ய அருதின் தமுத், எந்த இடத்தில் சாவப்போகிறோம் என்று எந்த உயிருக்கும் தெரியாது, இன்னல்லாஹ் அலிமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவன் நுணுக்கமானவன் சொல்லி 31-34 வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிட்டு கேமனில் பற்றி நம்மகிட்ட எப்போ கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற 50வது ஹதீஸ். 51வது ஹதீஸ் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.